ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம சர்வருக்கு என்ன ஈவெண்ட்டு அப்டேட்டு, அப்புறம் அப்கமிங் வர ஈவெண்ட்டு எல்லாமே பார்க்கலாம். அப்புறம் தேர்ட் ஆனிவர்சரிக்கு என்னென்னலாம் கிஃப்ட்டு நல்லா வச்சு செஞ்சு நல்லா நிறையா தராங்க, ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நேற்று ஏன்டா நீ வீடியோ போடலை நேற்று அப்படின்னா தான் உனக்கு கல் ட்ராவலன்னு கேட்டிங்கன்னா, அது என்ன நான் போக போக வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க இன்றைக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். அதேமாதிரி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு தண்ணி, இந்த வீடியோக்கு ஒரு லைட் வெயிட், அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ஆகிட்டுங்க, அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அப்டேட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வேறு லெவலில் அப்டேட்னே சொல்லலாம். இந்த ஒரு டூ பேனர்லேயே இங்கே ஷோ பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ஏஞ்சி கோல்டு வந்து இன்றைக்கி 40% ஆஃபரில் இருக்குது. ஸோ அதை மறக்காமல் இப்போ எல்லோரும் எடுத்துக்கோங்க. நம்மளால் எனக்கு எடுக்க முடியல. ஸோ நம்மக்கிட்ட அந்தளவுக்கு டைமண்ட்டும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்குபேட்டர் வந்து நமக்கு புதுசாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுவும் நம்ம என்ன இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்புறம் போயா ஆப்பில் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா, டெய்லி ஒரு வெப்பன் வச்சர், இன்குபேட்டர், டைமண்ட் வச்சர், மூணுக்கான இதுவும் டோக்கன் தராங்க. அதுவும் ஒரு நாளைக்கு 300 டோக்கன் தராங்க. ஸோ நீங்கள் ஒரு 30 நிமிஷம் ஒரு இது போயா ஆப்பில் ஒருத்தவங்க லைவ் சேனலில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்ட் ஆனிவர்சரிக்கு என்னென்னலாம் கிஃப்ட்டு வாரி வளராங்கன்னு பார்த்துடலாம், அதுவும் பார்த்துடலாம். ஸோ அப்புறமா இந்த குவிஸ் காம்படிஷன் மாதிரி வைக்கிறாங்க. இந்த குவிஸ் எப்படின்னா, நீங்கள் கேமில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை பற்றி கேட்குறாங்க. கேட்டு இதில் இல்லை தருவாங்கன்னு தான் எனக்கு இன்னும் தருவாங்கன்னு தான் தெரியல. ஸோ அவ்வளோதான். சரி வாங்க இன்றைக்கோட வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமண்ட் வச்சர் தான், அந்த டைமண்ட் வச்சரில் இருக்கிறது தான் இன்றைக்கி கொஞ்சம் ஆஃபர்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி அந்த இன்குபேட்டருக்கு அந்த காஸ்டியூம் மாறிடுச்சின்னு சொல்லலை, அதுக்கான இன்ட்ரோ வீடியோ தான் இது. ஸோ வேறு லெவலான டான்ஸிங்லாம் எல்லாமே நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நமக்கு என்னென்னு நம்ம ஏற்ற மாதிரி நம்ம நீங்கள் எப்படி நாம் இன்றைக்கி இதை வாங்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் வாங்குவீங்களா, நீங்கள் வாங்க மாட்டீங்களான்னு என்னென்னு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நம்ம எப்படின்னா, இந்த இன்குபேட்டரை ஸ்பின் பண்ணிங்கன்னா அது ஒரு 6 எவால்யூஷன்ஸ் வந்து ப்ளூ பிரிண்ட்டு தான் நமக்கு தேவை. ஸோ நமக்கு என்னென்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, எது இதில் ஒர்த்தான ட்ரெஸ்ஸு, எது எப்படிலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது ஒரு ஏழு எவால்யூஷன்ஸ் பார்ப்போம். ஒரு 3 ப்ளூ பிரிண்ட்டு கொடுத்துக்கிறாங்க. இது அந்தளவுக்கு ஒன்றும் மாசுன்னே சொல்ல முடியாது. சரி, ஃபீமேல் கஸ்டியூமும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்த்தாகவே இல்லை. ஸோ எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த கண்டு தான் இந்த காஸ்டியூமு தான் எடுப்பேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஒர்த்தாக இருக்குது. இந்த ஜோக்கர் பேப்பர் காஸ்டியூம்லாம் ஒர்க்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டுன்னே சொல்லலாம் இது காஸ்டியூம்லாம். ஸோ இது தான் நான்லாம் எடுத்துருக்கேன் தம்பி. இதை போக எடுப்போம். அது எப்படி நான் போகிற ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து கட்டுறேன். முதலே நம்ம எடுத்தால் ஒரு 1500 டைமண்ட்டு, 1000 டைமண்ட் மேலே பிடுங்க தான் பார்ப்பானுங்க. ஸோ அதோடய எக்ஸ்பெக்டேஷன் எப்போ குறையுதோ அதுக்கேற்ற மாதிரி நிறையா ஃப்ரீயாக நல்லா கொடுத்துருவாங்கன்னே சொல்லலாம். ஸோ நம்மளும் அதுக்காக வெயிட் பண்ணி எடுக்கலாம். அதோட முக்கியமானது நம்ம பார்த்திங்கன்னா, இந்த ரேம்பேஜுக்கு வந்து இன்னமும் நம்ம இதில் சர்வரில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது ரொம்ப கொஞ்சம் ஒர்த்துன்னே சொல்லலாம். எப்படின்னா, என்ன இதுக்கான கண்ணு எல்லாமே இன்னும் இருக்குது, இதுக்கு டைமிங்னு எதுவும் சொல்லவும் இல்லை. ஸோ நீங்களாம் மறக்காமல் போய் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த கண்ணு கொஞ்சம் நல்லா ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுக்குதுன்னே சொல்லலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நல்லா மாஸாக விளையாடுங்க. ஸோ இதான் இந்த கண்ணுக்குடையது. அடுத்தது டைமண்ட் வச்சு இன்றைக்கி மட்டும் 30% ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. 33% ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காஸ்டியூம் இன்றைக்கி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது உங்கள் லக்கு. ஸோ இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா காசியை கொடுக்க மாட்டானுங்க. லக்கு என்ன தான் நீங்கள் ஒரு 100 மேலே போனாலும் நம்ம உங்கள் லக்கிக்கு அது கொடுக்கவும் மாட்டானுங்க. டைமண்ட்ஸ் தான் நல்லா இன்றைக்கெலாம் பிடுங்குவானுங்க. ஸோ அவ்வளோதான். அப்புறம் சரி வாங்க நம்ம இதுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி. அப்புறம் தேர்ட் வருஷத்துக்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்கன்னு போய் பார்த்துருவோம். தேர்ட் ஆனிவர்சரிக்கு இதெல்லாம் தான் கொடுக்குறாங்க. ஒரு ஃப்ரீ கேரக்டர் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த ஃப்ரீ கேரக்டரில் 26 கேரக்டரில் நீங்கள் ஏதாவது ஒரு கேரக்டர் மட்டும் வாங்கிக்க முடியும். ஸோ நான்லாம் பார்த்தீங்கன்னா ரஃபிக் கேரக்டர் தான் ரஃபேல் கேரக்டர் தான் வாங்குவேன். ஏன்னா அந்த கேரக்டர் தான் நம்மக்கிட்ட இல்லை. அப்படி இல்லைன்னா அந்த செமி அந்த கேரக்டர் வாங்குவேன். அப்புறம் அந்த எக்ஸிக்யூட்டிவ் பண்டல்னு கொடுத்துருக்காங்க. அந்த பண்டல்லாம் நமக்கு ஏற்கனவே நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு முன்னாடி இருக்கிற வீடியோலேயே சொல்லியாச்சு. அதேமாதிரி ஆனிவர்சரி கிஃப்ட்டுன்னு அந்த பேக் பேக்கு, மாஸ்க்கு, அந்த பேட் ஸ்கின்னு அதெல்லாம் நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லியாச்சு. மேஜிக்கல் ஃப்ரேக்மெண்ட்டு, அந்த மேஜிக்கல் ஃப்ரேக்மெண்ட் எவ்வளோன்னா 50 தான் தருவாங்கன்னு அவங்க தெளிவாகவே சொல்லிட்டாங்க. ஸோ 50 கொடுக்குறத நீங்கள் வச்சுருக்க 50 கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது வந்து மாறிடும். அதுக்காக அது எலிட் பாஸுன்னு சொல்லி நம்ம மைண்டை ஃபுல்லாக இதெல்லாம் போட்டு குழப்பி விட்டானுங்க. அதே மாதிரி பார்த்தா எலிட் பாஸும் கொடுக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணலை அந்த இதில். ஸோ
நீங்கள் எல்லோரும் எலைட் பாஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஆனால் நம்ம சர்வர்லேருந்து எப்படி பார்த்தாலும் எலைட் பாஸ் கொடுத்துருவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட்டை பிடுங்குற அளவுக்கு தான் கொடுப்பானுங்க. ஸோ அவங்க ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. ஸோ அதேமாதிரி ஒரு காஸ்ட்யூம் இருக்குது, அதை நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தால் நம்ம எந்த காஸ்ட்யூம் எடுப்போன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த காஸ்ட்யூம் நம்ம வந்து அந்த ஹல்க்கு கேரக்டர் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் எப்படி பார்த்தாலும். ஸோ அதேமாரி நீங்களும் மறக்காமல் எடுத்துக்கோங்க. சரி, அதுக்கு முன்னாடி நேற்று ஏன்டா நீ வீடியோ போடலன்னா, நேற்று நம்ம சேனலுக்காக லோகோ அப்புறம் இன்ட்ரோ வீடியோ எல்லாம் நம்ம போய் நேற்று பண்ணிட்டு வந்தோம். அது என்னென்னு நம்ம இப்போ டிஸ்பிளே பண்ணுறோம் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கான லோகோ. ஸோ கொஞ்சம் ஒர்த்து இருக்கா இல்லையா இல்லை எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலுக்குன்னு இதுதான் நேற்று இதை க்ரியேட் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சேனலுக்கான இன்ட்ரோ வீடியோ. இது கொஞ்சம் புதுவையான கான்செப்டுன்னே சொல்லலாம். இந்த பைக்கு கொஞ்சம் அந்த ஸ்பீடோ மீட்டர்லாம் ஏறிட்டு லாஸ்ட்டு வெடிக்கிற மாதிரிலாம் வச்சுருக்கேன் சொல்லிட்டு இதுக்குன்னு நான் நினைக்கிறதெல்லாம் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்கு வச்சுருந்தான் நம்ம சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு நல்ல வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நம்ம அடுத்தது ஒரு யூடியூப்லேருந்து நம்ம சேனலை தரப்புலேருந்து ஒரு வீடியோ போட போகிறோம். ஏன்னா அது ஒரு கொஞ்சம் எப்படின்னா நம்ம டுட்டோரியல் மாதிரி போட போகிறோம். ஃப்ரீ ஃபயர்லாம் என்ன, எப்படிப்பட்டது கேமு, சரி நம்ம எப்படிலாம் விளையாடலாம், ஸோ பாட்லாம் இருந்தால் அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கலாம், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அடுத்த வீடியோ போட போகிறோம். ஸோ எப்படி உங்கள் கமெண்ட் செக்ஷனை கீழே சொல்லுங்கள் எப்படிலாம் இருக்கலாம்னுட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலுக்குன்னு ஒரு கீழே ஆல்ரெடி நிறைய சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கோம். சரி, அதையும் மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த வீடியோக்கு எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஆனிவர்சரி கேலண்டர்னு பார்த்தீங்கன்னா அதே தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ வேந்த அளவுக்கு ஒன்றும் ஒருத்தனையும் சொல்லலாம். அக்யூமெண்ட்டை லாகின் லீவ்லாம் ஒரு அளவுக்கு எதுவுமே கிடையாது. டைம் தனால் ஈவெண்ட்டில் தான் போகுது. சரி, டைம் தனால் ஈவெண்ட்டில் போய்ட்டு நம்ம இன்றைக்கி அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷின்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் எவ்வளோ தூரம்லாம் வந்திருக்கானுங்கன்னு பார்ப்போம். MP40 சில பேருக்கு பர்மனெண்ட்டும் விழுந்தது அந்த ஃபஸ்ட்டு கிராண்ட் ப்ரைஸில். சில பேருக்கு விழாமல் கூட போயிருச்சு. ஸோ எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு தான் கிடச்சிது. உங்களுக்குலாம் எப்படி கிடச்சிது அப்போ சொல்லிக்கினே இருக்கிறப்ப நமக்கு ஒரு ஸ்கேர் ஒரு கொடுத்துட்டானுங்க. ஸோ கொஞ்சம் ஒருத்தனே சொல்லலாம் அந்த ஸ்கேர். அந்த ஸ்கேர் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். அந்த ஸ்கேர் நல்லா இருந்தால் நம்ம அது லாபியில் இருந்தால் லாபியில் வச்சு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்போர் மிஷினுக்கு போவோம். எக்ஸ்போர் மிஷினில் எவ்வளோ நம்ம பேட்ச் கலெக்ட் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். ஒரு மூணு பேட்ச்சு, அடடா ஒரு ரெண்டு பேட்ச்சு, ஐயடா மறுபடியும் ஒரு மூணு பேட்ச்சு, அஞ்சு எட்டு பேட்ச்சு, ஒரு 18 பேட்ச்சு, வேறு லெவல்ப்பா. சரி, நம்ம இது திரும்பியும் கிளைம் கொடுப்போம். எப்படி ஆனால் இதே மாதிரி தான் நம்ம இஷ்டத்துக்குன்னு ஏதாவது ரெண்டு கேரக்டர் தொட்டு விட்டோமா அது மாட்டினா ஏறுமான்னு இருக்கும். ஸோ நீங்களும் அதே மாதிரி மறக்காமல் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கான அலாக் கேரக்டரு அதெல்லாம் ஃப்ரீன்னு சொன்னாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நமக்கு வெறும் ஆடப் கேரக்டரு. ஸோ அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பின் பண்ணி காட்டுறேன் என்னென்னலாம் எனக்கு கிடைக்கிதுன்ட்டு, அதே நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இது இந்த கண்ணுக்கெலாம் M10க்கெலாம் நமக்கு ஆல்ரெடி கன்று ஸ்கின் எல்லாமே இருக்குது. ஸோ SKS-க்கும் நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ நமக்கு என்ன தேவைன்னா நமக்கு அதில் எது கிடைச்சாலும் நமக்கு லக்கு தான். சரி, நான் உங்களுக்கு லைவ்லேயே ஸ்பின் பண்ணி காட்டுறேன் என்னென்ன எனக்குலாம் கிடைக்கிதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் கறி நான் நம்மளை ஏமாத்துறானுங்க, அவ்வளோ சீக்கிரத்துலலாம் கொடுக்கவே மாட்டானுங்க. சரி, இது என்னடா இது எப்படா கிடைக்கும்னு நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் இது கிடைக்கவே மாட்டேது. 26ஆம் தேதி தான் கிடைக்குமா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி ஒரு மேட்ச் ஆனால் உங்களுக்கு 5 பேட்ச்னு சொல்லியிருக்காங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறானுங்க. ஸோ அப்போ 5-5 பேட்ச்சில் நீங்கள் எத்தனை இது சுற்றினாலும் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்களும் சுற்றுங்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, எதுவுமே இருக்காது. ஸோ அவ்வளோதான். அப்புறம் திரும்பி இன்னும் ஒரு ஸ்பின் இருக்குது. நம்ம அந்த ஒரு ஸ்பின்னுக்கு என்ன கொடுக்குறானுன்னு பார்ப்போம். நமக்கு இந்த ஸ்கேன் தான் கொடுப்பானுங்க எப்பயுமே. ஸோ அவ்வளோதான். அப்புறம் நம்ம அந்த ஸ்கேர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த ஸ்கேர் கொஞ்சம் நல்லா நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த ஸ்கேர் எங்கே ஸ்கேரு வாவ், ஸ்கேர் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த ஸ்கேர்லாம் நமக்கு பர்மனெண்ட்டாக கிடச்ச நல்லா இருந்துருக்கும். ஸோ லாபிலையும் வைக்க முடியல, அவ்வளோதான் இந்த ஸ்கேரு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை பிடிச்சிருந்த தம்சம் பட்டன் எழுத்துங்க. ஸோ இன்னும் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இது தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, நம்ம நேற்று கேண்டா வீடியோ போடலான்னு கேட்டால் அதையும் நம்ம சொல்லிட்டோம் மறக்காமல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கப்புறம் டெய்லி கரெக்டாக போடுறேன். அதே மாதிரி நம்ம இது நம்ம சேனலுக்குன்னு அந்த இன்ட்ரோ வீடியோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கே 9:10 ஆகிடுச்சு, மதியானம் 2 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு அதனால தான் நமக்கு போட முடியல. ஸோ நம்ம வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரீ ஃபயர் விளையாடுற குரூப்பில் ஃப்ரீ ஃபயருக்குன்னு ஒரு குரூப் வச்சுருந்தீங்கன்னா அந்த குரூப்புக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ பாய், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பாய்,
எல்லாருக்கும் ஹாப்பி நைஸ் டே. ஸோ நான் அந்த வீடியோ என் ஸ்க்ரீனில் நம்ம இன்னும் கீழே எல்லா சேனலையும் தரேன். ஸோ மறக்காமல் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பாய் 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 பாய்.